ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபுட் வேர்ல்டு. மம்மி ஒரு 1 மந்த்தாக வண்டியை ட்ரைவ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறதில்ல ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கான காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட வண்டியில் ஒருத்தவங்க வீடு கட்டியிருக்காங்க. வண்டியில் வீடு கட்டியிருக்காங்களா யோசிக்கலாம், வண்டியில் எப்படிடா வீடு கட்ட முடியும்னு. வண்டியில் கொலுவி கூடு கட்டியிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். அப்போ கொலுவியோட வீடு தானே அது. அட் த சேம் டைம் நீங்கள் யோசிக்கலாம், இந்த சின்ன கொலுவி கூடுக்காகவா வண்டி எடுக்காமல் இருக்காங்க அப்படின்னு. ஆனால் நான் ஆக்சுவலாக சொல்ல வந்த கொலுவி கூடு இது இல்லை ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து தான் வரும் பாருங்கள். இதுதான் நானே இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் இவ்வளோ பெரிய கொலுவி கூடு பார்க்குறேன். இந்த கொலுவி கூடு கட்ட ஆரம்பித்த ஸ்டார்டிங்கில் மம்மி வண்டி எடுத்துகிட்டு மார்க்கெட் போனாங்க. மம்மி கிளம்புனதுக்கப்புறம் அந்த கொலுவி திருப்பி அதே இடத்துக்கு வந்து சுற்றி சுற்றி தேடிச்சு அதோட வீட்டை. நாங்களும் மம்மி வந்ததுக்கப்புறம் சொன்னோம், இந்த மாதிரி கொலுவி இங்கேயே தேடிட்டு இருந்தது மம்மின்னு சொல்லிட்டு. அதே இடத்துல வண்டி நிறுத்தினோடனே திரும்பி அந்த கொலுவி வீடு கட்ட ஸ்டார்ட் பண்ணிடுச்சு. அதுலேருந்தே மம்மி டிரைவிங்காக வண்டி யூஸ் பண்ணுறதே இல்லை, ஆட்டோலையும் பஸ்லேயும் தான் போயிட்டு வந்துட்டுருக்காங்க. இப்போ நீங்கள் பார்க்குற இந்த பெரிய கொலுவி கூடு கட்டுறது ஒரு கொலுவி, கீழே இருக்க சின்ன கொலுவி கூட வேறு ஒரு கொலுவி கட்டுறது. ரெண்டு கொலுவிக்குமே வந்து கலர் டிஃபரன்ஸ் தெரியும். இப்போ ஆல்மோஸ்ட் இந்த பெரிய கொலுவி கூட கொலுவி கட்டிடுச்சு. ஃபைனலாக இங்கே ஒரு ஹோல் தெரியுதுல, இந்த ஹோலை சீல் பண்ணிடுச்சுன்னா டோட்டலாக கம்ப்ளீட் ஆகிடும்னு நினைக்கிறேன். அந்த ஹோலை சீல் பண்ணுறதுக்கு முன்னாடி அதுக்குள்ளே பூச்சி இல்லை புழு சிலந்தி இந்த மாதிரி ஏதாவது எடுத்து வந்து வைக்கும் சாப்பிட்றதுக்காக. உள்ள அந்த பேபி ஹேட்ச் ஆனால் அது சாப்பிட்டுட்டு வளரும் போல. இப்போ கூட பாருங்களேன், இவ்வளோ நேரம் ஹோல் காலியாக தான் இருந்தது, இப்போ ஒரு சிலந்தி எடுத்துகிட்டு வந்து உள்ளே வச்சிருக்கு. இதுக்கப்புறம் இந்த ஹோலை சீல் பண்ணிடும். அந்த ஹோலை சீல் பண்ணுறதுக்கு கொலுவி நல்லா ஈரமான மண்ணை எடுத்துகிட்டு வருது ஃப்ரெண்ட்ஸ். அந்த மண்ணை அப்படியே மேலே அப்ளை பண்ணால் அந்த ஹோல் நல்லா க்ளோஸ் ஆகிடுது. பட் அந்த கொலுவியை டிஸ்டர்ப் பண்ண வேணான்னு சொல்லிட்டு நாங்கள் வீடியோ எடுக்கலை. ஏன்னா அது கஷ்டப்பட்டு மண்ணை எடுத்துகிட்டு வருது, அந்த மண் ஈரம் காயறதுக்குள்ளே அந்த ஹோலில் அது ஃபில் பண்ணணும். ஆனால் நாங்கள் பக்கத்தில் நின்று வீடியோ எடுத்தால் அது எங்களை எதுவும் பண்ணலை. இருந்தாலும் நாங்கள் அதை டிஸ்டர்ப் பண்ண வேணான்னு சொல்லிட்டு விட்டுட்டோம். பெரிய கொலுவி கூட வீடியோ எடுத்துகிட்டு இருக்கும் போதே கீழே இருந்த சின்ன கொலுவி கூட்டோட ஹவுஸ் ஓனர் வந்திருந்தாங்க. ஃபைனலாக கொலுவி அதோட கூட்டை கட்டி முடிச்சிடுச்சு. நீங்கள் பெரிய கொலுவி கூடோட பக்கத்தில் பார்த்தா தெரியும், சின்ன சின்ன மண்ணில் வந்து கீரல் போட்ட மாதிரி இருக்கும். அது எல்லாமே அந்த பெரிய கொலுவியோட காலில் இருந்து அந்த மண் தான். கொலுவி மண்ணை நல்லா ஒரு சின்ன பால் மாதிரி உருட்டி எடுத்துகிட்டு வந்து ஃபில் பண்ணிச்சு. அது பார்க்க ரொம்ப க்யூட்டாக இருந்தது, நல்லா சுறுசுறுப்பாக வேலை பார்த்தது. இதுக்கப்புறம் பெரிய கொலுவி கூட்டில் இருக்க எக் ஹேட்ச் ஆகி அதுலேருந்து பேபி நல்லா வளர்ந்து வெளியே போகிற வரைக்கும் மம்மி வண்டி எடுக்க மாட்டாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். உங்கள் வீட்லேயும் இந்த மாதிரி கொலுவி கூடு கட்டின எக்ஸ்பீரியன்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனல் ஃபுட் வேர்ல்டை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.